தமிழகத்தில் கோடை மழை முன்னதாகவே துவங்கியுள்ளது. வெப்பச்சலனத்தின் காரணமாகவும் அரபிக்கடலில் ஏற்பட்டுள்ள மேலடுக்கு காற்று சுழற்சி காரணமாகவும் நேற்று முதல் தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்ய தொடங்கியுள்ளது. மே 3ஆம் தேதியான இன்று கடலோர மாவட்டங்களான ராமநாதபுரம், திருவாடானை, தூத்துக்குடி, திருச்செந்தூர், நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆங்காங்கே பரவலாக மழைப்பொழிவு காணப்பட்டது. அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மழைப்பொழிவு இருக்கும். வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக சற்று கனமழை, இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக செயற்கைக்கோள் படக்காட்சிகள் தெளிவுபடுத்துகிறது. 3ஆம் தேதி பிற்பகல் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் மாவட்டம் முழுவதுமே மழை இருக்காது, ஆங்காங்கே பரவலாக விட்டுவிட்டு மழை பொழியும். இதன் தொடர்ச்சியாக திருப்பத்தூர், வேலூர், திருப்பூர், நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் மழைப்பொழிவு இருக்கும். தொடர்ச்சியாக இந்த கோடை மழை வெப்ப சலனத்தின் காரணமாக வரக்கூடியது. மே 8 மற்றும் 9ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை கொடுக்கும் வாய்ப்புள்ளது. முற்றிலுமாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படாது. சிறிது நேரம் மழைப்பொழிவிற்கு பின் வெயிலும் அதிகமாக தாக்கத்தை கொடுக்கும். மதுரை, தூத்துக்குடி, விருதுநகர், திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் இந்த கோடை மழை குளிர்ச்சியை ஏற்படுத்தும். மே 10ஆம் தேதி வங்கக்கடலில் ஒரு புதிய காற்றுச்சூழல் அமைப்பு உருவாகிறது. அது வரும் நாட்களில் அந்தமான் நோக்கி திரும்புமா அல்லது தமிழகத்தின் பக்கம் மழை கொடுக்குமா என்பது தெரியவரும். அதற்கான அறிவிப்பை வரும் செய்திப்பதிவில் கேளுங்கள்.